சற்றுமுன் வெளியான செய்தி, தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு 10 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான தகவல்களையும் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, பொதுமக்களுக்கு இதன் மூலமாக என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றின முழுமையான தகவல் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதுமே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவானது வழக்கத்தை விட அதிகமாக இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள், இந்த 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம், அதாவது 20 அக்டோபர் 2021 இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, சேலம், மதுரை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், இந்த மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த 2 மணி நேரத்தில், அதாவது இன்றைய தினம், அடுத்த 2 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை பெய்யக்கூடிய ஒரு 6 மாவட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர், அந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் 21ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை, அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும், சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல் மற்ற மாவட்டங்கள், அதாவது உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல் வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாளை பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், கடலூர், விழுப்புரம், கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் லேசானது வரையான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல் நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு ஏற்றாற்போல் பொதுமக்களாகிய நாம் அவங்களுடைய பயணத்திட்டத்தை அமைச்சிக்கலாம். அதே போல் உங்களுக்கு அதாவது வெளியூர்களுக்கு செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதாக இருந்தாலும் இந்த வானிலை முன்னெச்சரிக்கை ஏற்ப நடந்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் மிக குறிப்பாக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தற்போது இந்த ஒரு தகவல் தான் வெளியாகி, இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காம நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.